ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் சொல்ல என்ன படப்புறாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி பாண்டியன் சொல்ல என்ன போகிறோம்னா, ராஜியோட சித்தப்பா பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிச்சயத்துக்காக வரான், பொண்ணு பார்க்கறதுக்காக, மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக எல்லோரும் வராங்க. அவள் அப்பா வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, எல்லோரும் இன்றைக்கி வரப்போகிறாங்க, எல்லாம் ரெடியாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நகையெல்லாம் எடுத்து வேணும்னு சொல்கிறாங்க. இதே கேட்டு ராஜியோட அம்மா அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏன்னா நகை எல்லாத்தையுமே ராஜிக்காக கொடுத்துட்றாங்க. அப்புறம் சரி சரின்றாங்க, எப்படியா நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பியை வந்து பழனிசாமியை கூப்பிட வேண்டாமா, நம்ம பழனிசாமியை வந்து கூப்பிடணும், அதனால் வந்து அவன்கிட்ட வந்து சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு தம்பி வந்து அதெல்லாம் சொல்ல வேண்டாம், அவங்ககிட்ட சொன்னால் இந்த ஃபேமிலிக்கே வந்து தெரிஞ்சிடும், அதனால் அவங்ககிட்ட நம்ம சொல்ல வேண்டாம், சொல்லாமல் இதை மறைச்சிடும், அதுதான் நல்லதுன்னு சொல்கிறார். ரொம்ப தப்பு, என்ன தான் இருந்தாலும் அவன் நம்ம தம்பி, அப்படிலாம் ஒரு நாள் இருக்கக்கூடாது. தம்பியை வந்து ஒரு நாள் இது இருக்கக்கூடாது. தம்பிக்கு தெரியாமல் எப்படி இருக்குது, கண்டிப்பாக நீ ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சித்தப்பாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ராஜியோட அண்ணா சித்தப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போனதுக்கப்புறம் பற்றி அண்ணா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வராரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சோன்னே பாசம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது, மாறி வராருன்னு நினைக்கிறேன். எப்படி பேசுகிறாரு, அவை எதுக்கு இப்போ அந்த வீட்டில் விட்டால் அந்த வீட்லேயே சேர்ந்துருவார் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் தம்பிக்குள்ளே மனசுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சண்டையை வர வச்சா கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வரப்போகுது, இதெல்லாம் வந்து நடக்க போகுது. அப்புறம் அங்கே வந்து காட்டுறாங்க, ராஜி வந்து டியூஷன் எடுத்துகிட்ருக்காங்க, அந்த வீட்டில் டெலிவரி பண்ணுறாங்க, போய் கொஞ்சம் டெலிவரி வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லி கதவை தராங்க. அங்கே கதிர் நின்றுட்டுருக்காங்க, சடக்னு கவசத்தில் ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்த உடனே மறுபடியும் வந்து பார்த்தோன்னா பெல் அடிக்கிறாங்க கதிர், உடனே வந்துட்டு நீங்கள் போய் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த வீட்டு அம்மா சரி சொல்லி, இல்லை நீங்கள் தான் உடனே சரி சொல்லிட்டு அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சரி வாங்குறாங்க டெலிவரி அதுக்குள்ள. ஐயோ அவங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆயிடுறாங்க. நேர் ராஜிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, மீனாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்தால் கதிர் பார்த்துருப்பானோ, நான் சொல்லிடுவேன், அவன் தான் உன்னை பார்க்கல, இல்லை வெளியில் செருப்பு இருக்கா, ஆமாம் போகிற இடத்துல நீ ஒத்திதான் அந்த உலகத்துலேயே செருப்பு வச்சுருக்க பாரு, உன் செருப்பாக உலகத்தில் செருப்பே இல்லைப்பா, இல்லை அவங்க ராஜேஸ்வரின்னு கூப்பிட்டாங்க. ராஜேஸ்வரிங்கிறது உன்னோட ஃபுல் நேம்னு அவனுக்கு தெரியவே செய்யாது, நீயாவே ஏதாவது கற்பனை பண்ணாத. இப்போ போய் சொல்லி சொல்லி பெரிய சண்டை வரத்துக்கா, வாயை கொஞ்சம் மூடிக்கு, எப்போ பிரச்சனை வெடிச்சு எப்போ வெளியே வருதோ அப்போ வரட்டும், வாயை மூடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடையில் பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக வந்து பேசுகிற மச்சினை மாதிரி வந்து இப்போ இருக்க முடியாது, ரொம்ப பிரமாதமாக பண்ணுறான், மச்சினன் மாதிரி வேலை யாரால் செய்ய முடியும், நல்லா வேலை பண்ணுறான். இதை பார்த்து செந்தில் அழிச்சடிகிறது, எப்போ பாரு மாமாவை திட்டிக்கிட்டே இருப்பார். இன்றைக்கி மாமாவை வந்து ஆஹா ஓஹோன்னு இவரை பற்றி புரிஞ்சிக்கவே முடியுது, இவர் என்ன இப்படி இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இதெல்லாம் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. மக்களுடைய ஃபேவரட் சீரியலாக இது மாறி வருது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஃபேமிலி கதை அப்படிங்கிறனால. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன காட்டப்படுறான்னா, இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பூகம் வந்து வெடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஈஸ்வரி வந்து பார்த்தா பயங்கரமாக அமிர்தா வந்து திட்டுறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் இவ தான், ராசி இல்லாத இவளால் தான் எழிலுக்கு வந்து சான்ஸே இல்லாமல் போச்சு அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக அமிர்தா பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு பாட்டி வாயை மூடு அப்படின்னு சொல்லி எழில் தத்த ஆரம்பித்தார். நானும் போனால் அப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏ அமிர்தாவை நீங்கள் இப்படி திட்டுறீங்க, அமிர்தாவை உங்கள் இஷ்டத்துக்கெலாம் வந்து நீங்கள் திட்டுவீங்களான்னு பயன், என்னடா பெருசாக பேசுகிறா, அவள் மூணு வேலையும் சோத்தை தின்னுட்டு வீட்டில் உட்காந்துட்டுருக்கலாம், அந்த திமிரில் பேசுகிறியா, எல்லாம் சோத்துக்கு வீட்டுக்கு வெளியில் போனால் தான் உனக்கெலாம் வந்து அருமை தெரியும் அப்படின்னு சொல்லி பெருசாக கத்துறாங்க. உடனே பாட்டி வாயை மூடுங்க, உடனே பாக்கியா வந்து வாயை மூடுங்க, ரொம்ப பேசுகிறீங்க, வாயை மூடுங்க சொல்கிறாங்க. எழில் பேசாதடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா வந்து பார்த்திங்கன்னா ராமன் ஊற்றி எவ்வளோ சொல்கிறாரு, பாக்கியம் ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஈஸ்வரி பழையபடி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அதை திட்டுறாங்க. அப்புறம் அமிர்தா வந்து கதறி அழுறாங்க, நான் வீட்டை விட்டு போயிடுறேன், என்னால் தானே பிரச்சனை, நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து சீக்கிரம் போயிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குழந்தையும் பெற்றுக்க மாட்டேங்கிறேன், உன் புருஷனுக்கு வேலையும் இல்லை, தெண்டமாக இங்கே உட்காந்து தெண்டை சோறு சாப்பிட்டுட்டு ரெண்டு பேருக்கு தெண்டை சோறு வேறு, அதுக்கு இந்த குழந்தைக்கு வேறு அப்படி சொன்னோன்னே எல்லாருக்குமே கோவம் வந்துடுது. எழிலுக்கு வந்து கோவம் வந்துடுது. உடனே வந்து பார்த்திங்கன்னா உடனே பாக்கியா வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டை விட்டு போடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து பார்த்திங்கன்னா போட, ஆமாம் எழில் வீட்டை விட்டு வெளியில் போ, பாட்டு சொல்கிறது சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அம்மா அப்படி சொன்னோன்னே எழில் அப்படியே உடஞ்சி அழுறாரு. பாக்கியா எதுக்காக சொல்கிறாங்கன்னா அமிர்தாவை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பயங்கரமாக திட்டுறாங்க. இதனால்
மனசு உடைஞ்சி தான் சொல்கிறாங்களே தவிர வேறு எதுக்காக சொல்ல. இதனால் மனசு உடைஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று எலியில் அமுதான் பயங்கரமாக அழுறாங்க. அதுக்கப்புறம் ஒன்று வந்து பாட்டி வந்து இப்படி பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே இருக்கிறதுக்கு பேசாமல் வெளியில் நீங்கள் போயிடலாம், வெளியில் போனாலும் உனக்கு வந்து சீக்கிரம் வெற்றி வரணும் என்ன வரும் அப்படிங்கிறாங்க. உடனே எழில் பேக்கத்தை விட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாருமே கதறி அழுறாங்க. ஒவ்வொருத்தராக வந்து கதறி அழுறாங்க. பாக்கியாக வந்து பார்த்திங்கன்னா கதறி அழுறாங்க. பேக்கை தூக்கிட்டு அமுதா கொண்டுட்டு வெளியில் போகிறாங்க. ஐயோ எதோ சொன்னாலும் வேண்டாம் வேண்டாம், ராமமூர்த்தி எவ்வளவோ சொல்கிறாரு, ஈஸ்வரியும் புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனி சரியும் எல்லாருமே கதறி அழுறாங்க. போகவே போகாதே சொல்கிறான். ஆனால் அழுதுகிட்டே எழில் அந்த வீட்டை விட்டு வெளில போகிறாரு. இதை பார்த்துட்டு பாக்கியாக கதறி அழுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈஸ்வரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போ பாக்கியா வந்து பாடாக படுத்திக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் நல்லா இருந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து பாடாக படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு அனுப்பிச்சா இல்லை சேவ் பண்ணி